ஆரம்ப காலத்தில் இருந்தே தன்னுடைய நடன திறமையினால் தற்போது தலைசிறந்த நடன இயக்குநராக இருக்கிறார் நடிகர் லாரன்ஸ். லாரன்ஸ் குழந்தையாக இருந்தபோது அவருக்கு மூளையில் கட்டி இருந்தது ராகவேந்திர சுவாமி என்ற கடவுளுக்கு கட்டியை குணப்படுத்தியதற்கு காரணம் என்று அவர் கூறுகிறார். மேலும் பக்தியின் செயலில் அவர் ராகவா என்ற பெயரை பெற்றார். இவர் ஆவடி அம்பத்தூர் வழித்தடத்தில் திருமுல்லை வாயலில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் கோயிலை கட்டினார். ஆனால் தற்போது வரை இந்த கோவிலில் அனைத்து மக்களுமே வந்து செல்கிறார்கள். அது 2010 ஜனவரி முதலாம் தேதி திறக்கப்பட்டது. அவர் ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயனிடம் கார் கிளீனராக வேலை செய்து வந்தார். அவர் நடனமாடுவதை ரஜினிகாந்த் பார்த்து நடன கலைஞர்கள் சங்கத்தில் சேர அவருக்கு உதவினார். 1989 ஆம் ஆண்டு பி ராஜேந்திரன் இயக்கிய தமிழ் திரைப்படமான சம்சார சங்கீதத்தில் ஒரு பாடலில் லாரன்ஸ் முதன் முதலில் தோன்றினார். எப்படி பார்த்தாலும் நடிகர் லாரன்ஸ் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அமோக ஆதரவை பெற்றார். நடிகர் மற்றும் நடன இயக்குனர் லாரன்ஸ் மேலும் பிரபுதேவாவுடன் சில நடனங்களையும் செய்தார். ஜென்டில்மேன் இல் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே பாடலில் பின்னணி நடன கலைஞராக இருந்தார். அவர் முட்டா மேஸ்திரி, ரக்ஷனா மற்றும் அல்லரி பிரியுடு ஆகிய நடன காட்சிகளிலும் தோன்றினார். பெரும்பாலும் முன்னணி நடிகர்கள் அனைவருக்குமே நடிகர் லாரன்ஸ் தான் நடன இயக்குனர் ஆவார். ஹிட்லருக்கு நடனம் அமைக்கும் வேலையை சிரஞ்சீவி அவருக்கு வழங்கினார். லாரன்ஸின் பணியால் மகிழ்ச்சியடைந்த சிரஞ்சீவி அவரது அடுத்த படமான மாஸ்டர் படத்திற்கும் நடனம் அமைக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார். தயாரிப்பாளர் டி வி டி பிரசாத் அவருக்கு ஸ்பீட் டான்சரில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பளித்தார். அந்த படம் தோல்வியடைந்தது. அதன் பிறகு தமிழில் அஜித் குமாரின் உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் பிரசாந்தின் பார்த்தேன் ரசித்தேன் போன்ற சிறிய வேடங்களில் நடித்தார். இயக்குனர் கே பாலசந்தர் தனது 100வது படமான பார்த்தாலே பரவசம் படத்தில் நடிக்க அழைத்தார். அவர் பல சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதில் அவர் சிறு குழந்தைகளுக்கு பல இதய சிகிச்சைகளுக்கு உதவியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு பிறகு 2017 ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானவர்களில் இவரும் ஒருவர். ஜனவரி 2017 இல் தமிழகத்தில் நடந்த போது உணவு மருந்து மற்றும் அடிப்படை தேவைகளை வழங்கி ஆதரவளிப்பதாக உறுதியளித்தார். கேரள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியாக 1 கோடி வழங்க கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் அவர் சந்திப்பு கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நடிகர் லாரன்ஸ் தன்னுடைய திருமண புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படத்தை ரசிகர்கள் வைரல் செய்து வருகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.